ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்லேயே ரொம்ப குறைந்த செலவில் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலரில் இருக்கீங்களா, அதை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபுல் க்ரீம் மில்க்கு 1/2 லிட்டர், அப்புறம் சுகர், அப்புறம் பட்டர், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ்னாலும் ஓகே, இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ்னாலும் ஓகே. நான் லாஸ்ட் டைம் வந்து எக்கு வச்சு நான் பண்ணி காமிச்சேன். நீங்கள் நிறைய பேர் எக்கு சாப்பிட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஐஸ்கிரீம் பண்ணலாம். இதுவும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த வீடியோவும், எக்கு வச்சு பண்ண வீடியோவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை மாதிரி செய்யலாம். அது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெரி ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இது அதை விட என்ன ஒரு 2% வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஓகே, ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் செய்கிற ஐஸ்கிரீமை விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரெடி ஆனமான பார்த்து நம்ம பால் காய வச்சிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் காய்ச்சின பாலில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு நல்லா ஃபுல்லாக கரையிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம், அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கடையில் பார்த்தா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்மியான செலவில் பண்ணணும்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். பட் இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம எக் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆடை சேர நீங்கள் பால் நல்லா எடுத்து, இந்த ஆடையெல்லாம் எடுத்து பால்லேயே விட்டுருங்க. பால் நல்லா டிக் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பால் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே, நல்லா பால் நல்லா கொஞ்சம் டிக்காக இருக்க பதத்தில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பால் நல்லா டிக்காக இருந்ததுன்னா அது ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வீட்டில் கூட ஃப்ரெஷ் க்ரீம் செய்யலாம். அது எப்படின்னா, நீங்கள் பால் நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சும் போது அந்த ஆடை சேரும் இல்லை, அந்த ஆட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் செய்யலாம். ஓகே, நான் அந்த வீடியோ நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் அந்த எப்படி செய்து சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ நம்ம சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாலில் நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா நம்ம பால் நல்லா டிக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு பாலில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டி தட்டாமல் நல்லா லிக்யூட் ஃபார்ம் சூப்பராக வரும், அதாவது க்ரீம் ஸ்ட்ரக்சர் செம்மையாக வரும். அதனால் நீங்கள் நல்லா வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப அதிகமாக போடாதீங்க, நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாகிடும் ஐஸ்கிரீமு. ஸோ நீங்கள் மாவு கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க. பால் பவுடர் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம், நல்லா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செய்கிறதால நீங்கள் எக் ஐஸ்கிரீம் செய்கிறீங்களா, அதை விட வந்து இந்த ஐஸ்கிரீம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், பதம் நல்லா சூப்பரான பதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி விடுங்க. இது போடணும் வந்து நெசசரி கிடையாது, பட் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் இது இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம், பட் இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இதை நல்லா போட்டு நம்ம மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் எந்த எசன்ஸ்னாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. நல்லா சூடு போகிற அளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு இதை அடிச்சுக்கலாம். ஓகே, இது அடி பிடிக்காமல் நீங்கள் கலரி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ க்ரீமாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம ஐஸ்கிரீம்னு. ஓகே, நீங்கள் சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு போட்டு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், மூடி போட்ட கண்டெய்னரில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் வந்து இப்போ ஃபுல் ஃபார்ம் வரல. இதை நம்ம இன்னொரு டைம் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம், ஏன்னா ஸ்கிரீம் ஸ்ட்ரக்சர் அப்போ தான் சூப்பராக வரும் நம்மளுக்கு. ஓகே, இதை மறுபடியும் மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 டைம் கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த இப்போ ஒரு டைம் பண்ணுங்களா, அதே மாதிரி இன்னொரு டைமும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை மாதிரி பண்ணி இப்போ நம்ம ரெண்டாவது டைம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி மூடி போட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட ஸ்கூப் இருந்தால் அதில் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐஸ்கிரீம். நம்ம ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
நல்லா க்ரீம் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். ஓகேன்னு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இதை மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீமாகவே செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐஸ்கிரீம் நம்மளுக்கு ரெடி ஆயிருக்குன்னு. ஹாஃப் கேஜிக்கு மேலே நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருக்கு. வெறும் செலவு வந்து வெறும் 50 ரூபா தான் நம்மளுக்கு ஆச்சு, 50 ரூபாய்க்கும் கம்மியாச்சு. ஸோ இதில் நீங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா பாருங்க, அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.